ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தொப்பையை சட்டென குறைக்க நெய்யை சாப்பிட்டாலே போதும், மேலும் பல நன்மைகள் உள்ள. சிறிய வயது முதல் பெரியவர்கள் ஆகும் வரை பாலை குடித்து வளர்ந்து வருகிறோம். பால் உடல் ஆரோக்கியத்தை நலமோடு காக்க வழி செய்து, இதுல இருந்து தயாரிக்கப்படும் எல்லா வகையான உணவுப் பொருட்களும் எண்ணற்ற சத்துக்களை கொண்டது. சிறந்த உணவுப் பொருட்கள்ல ஒன்றா பாலும் கருதப்படுது. அதே போன்றுதான் அவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களிலும் பல்வேறு நன்மைகள் இருப்பதா மருத்துவர்கள் சொல்லுறாங்க. குறிப்பா இதுல இருந்து தயாரிக்கப்படும் நெய் அதிக மருத்துவ குணங்களை கொண்டதா. இது உடல் எடை குறைப்பது முதல் சர்க்கரை நோயாளிகள் வரை அனைத்து வகையான நோய்களுக்கும் உதவுது. நெய்யை எப்படியெல்லாம் பயன்படுத்தி நலம் பெறலாம் என்பதை இனி அறிவோம். மணல்மணலான நெய். நெய்யானது பாலில இருந்து எடுக்கப்பட்ட முக்கிய உணவுப் பொருளாகும். மற்ற நாட்டினரை விட நெய்யை இந்தியர்களே அதிகம் பயன்படுத்துறாங்க. நெய்யில ஏராளமான நன்மைகள் இருக்கு. இதனை ஒரு சில குறிப்பிட்ட முறையில பயன்படுத்தி வந்தா இதன் மருத்துவ குணங்கள் இருமடங்கா மாறும். பாரம்பரிய நெய். நெய்யை எல்லா வகையான உணவுகளிலும் பயன்படுத்தலாம். குறிப்பா நம்ம பாரம்பரிய உணவுகள்ல நெய்யை பயன்படுத்தி வராங்க. ஏன்னா இதுல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. கல்லூரிகள், நிறையுற்ற கொழுப்பு, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் கே, பாஸ்பரஸ். தொப்பையை குறைக்க. உடல் பருமனால் அவதிப்படும் முக்காவாசி பேருக்கு இந்த தொப்பை பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. தொப்பையை குறைக்க பல வழிகள்ல முயற்சி செய்து விட்டீங்களா? பலன் எதுவும் கிடைக்கலையா? இனி இந்த நெய் வைத்தியத்தை செய்து பாருங்க. இதில் உள்ள அமினோ அமிலங்கள் தொப்பையில் உள்ள கொழுப்புகளை குறைக்க உதவும். மேலும் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 போன்ற கொழுப்பு அமிலங்களும் இதுல இருப்பதால உடல் பருமனை குறைக்கும். சளி தொல்லைக்கு. மழைக்காலம் ஆரம்பித்து விட்டா இனி சளி, இருமல், ஜலதோஷம் போன்ற தொல்லைகள் அதிகமா கூடும். குறிப்பா சளி தொல்லை பலருக்கும் வரக்கூடும். இதனை சட்டென குணப்படுத்த இந்த எளிய வழிமுறை இருக்குது. தேவையானவை: நெய், லவங்கப்பட்டை, இஞ்சி, ஏலக்காய். செய்முறை: சளி தொல்லை அதிகமா இருந்தா ஒரு துண்டு லவங்கப்பட்டையை நெய்யில சிறிது நேரம் வதக்கி எடுத்துவிட்டு அதனை அப்படியே விழுங்கி விடுங்க. மேலும் மூக்கடைப்பா இருந்தா இஞ்சி தூள் மற்றும் ஏலக்காயை நெய்யில வதக்கி கொண்டு பிறகு வடிகட்டி அந்த நெய்யை சாப்பிட்டாலே போதும். மலச்சிக்கல் பிரச்சனையா. மலச்சிக்கல் பிரச்சனையால பாதிக்கப்பட்டுள்ளவருக்கு ஒரே எளிய வழி இருக்குது. தினமும் இரவுல ஒரு கிளாஸ் பால்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து குடித்து வரவும். இது வயிற்றினோட செரிமான மண்டலத்தை இலகுவாக்கி மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கொள்ளும். அத்தோட உடலினோட மெட்டபாலிசத்தையும் கூட்டும். முடி உதிர்வை தடுக்க. முடி உதிர் பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா? பொடுகு தொல்லையும் கூடவே இருக்குதா? இனி இந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது நெய் வைத்தியம். அதற்கு இதனை பின்பற்றினாலே போதும். தேவையானவை: ஆலிவ் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை 1 டேபிள்ஸ்பூன். செய்முறை: முடி உதிர்வை தடுக்க முதல்ல நெய்யை ஆலிவ் எண்ணெயோட நன்றா கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து இவற்றை முடியினோட அடிவேரில் தடவி மசாஜ் செய்யணும். பிறகு 20 நிமிடம் கழித்து தலைக்கு குளித்து வந்தா முடி உதிர்வு நிற்கும். மேலும் நெய்யை எலுமிச்சை சாற்றோட கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தா பொடுகு தொல்லை நீங்கும். சர்க்கரை நோயிற்கும் நெய். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவருக்கு நெய் கொடுக்கலாமா கூடாதா என்ற கேள்வி பல நாட்களா நம்மள பலருக்கும் இருந்து வருது. ஆனா இதற்கான தீர்வு என்னவெனில், நெய்யை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். சப்பாத்தி, சாதம், பரோட்டா ஆகியவற்றை தான் நெய்யினோட சேர்த்து சாப்பிட்டு வந்தா சர்க்கரையினோட அளவும் குறையும். எதிர்ப்பு சக்தியை இருமடங்காக்க. இன்று எதிர்ப்பு சக்தி குறைவால பல வகையான நோயாளிகளும் ஆளாகிறாங்க. எதிர்ப்பு சக்தியை கூட்ட பல்வேறு வழிகள் இருக்கு. இவற்றில நெய்யும் மிக சிறந்த ஒன்றாகும். இதுல அதிகமான அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால நெய் உடலுக்கு நன்மையை தரும். முக அழகை இரட்டிப்பாக. முகத்தினோட அழகை கூட்ட நெய் நன்றா உதவும். இவற்றில வைட்டமின் ஏ, இ, கே போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. எனவே இதனை முகத்துல பூசி மசாஜ் செய்து வந்தா முகம் பார்ப்பதற்கு மென்மையா மாறும். அத்தோட உதடுகளில் உள்ள கருமையை நீக்க நெய்ய உதட்டுல தடவி வந்தாலே போதும். இது போன்ற பல பயனுள்ள புதிய தகவல்களை நீங்க பெறணும்னா
இந்த இணையத்தை நீங்கள் லைக் செய்யுங்க. அதோட இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களோட ஆரோக்கியத்திற்கும் உதவுங்க. நன்றி.